எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிக்ஷனரி. பைத்தானில் டிக்ஷனரி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிக்ஷனரினா ஜென்ரலாக என்ன மீனிங் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்னா அகராதின்னு அர்த்தம். அதாவது ஜென்ரலான அகராதி என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இடது சைடு வந்து ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் டிக்ஷனரி. ஆனால் இங்கே பைத்தானில் வந்து அந்த ஃபார்மேட் தான் பார்த்தீங்கன்னா, ஆனால் அதுக்கான ஆக்சுவலான அகராதியை நம்ம கிரியேட் பண்ண போகிறோமானா, அப்படி இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலான டிக்ஷனரியை கூட நீங்கள் வந்து பைத்தானில் வந்து கிரியேட் பண்ணலாம். அது ஒரு பொருளுக்கு, சாரி, ஒரு வார்த்தைக்கு இத்தனை மீனிங். ஸோ இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய நம்ம அந்த வார்த்தையை தான் என்னன்னு சொல்ல போகிறோம்னா கீன்னு சொல்ல போகிறோம். ஸோ கீ, அந்த கீக்கான வேல்யூஸை வந்து வலது பக்கமாக இருக்கும். ஸோ லெஃப்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அதுதான் வந்து நம்ம டிக்ஷனரியில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். எடுத்துக்காட்டு என்னென்னா, ஜஸ்ட் ஒரு டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு, ஒரு ஹோட்டலில் வந்து டிக்ஷனரி கிரியேட் பண்ணோம்னா எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். மெனுங்கிறது, மெனுவில் வந்து இட்லி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு, அதோட விலையை கொடுத்துருக்கேன். அதேபோல் தோசை, காஃபி, ஐஸ்கிரீம். ஸோ இந்த கீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது பேர் தான் வந்து கீஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கீஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா யூனிக்காக இருக்கணும். டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறதோட மெயின் அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம லிஸ்ட்டில் பார்த்தானாலோ இல்லைன்னா வந்து டப்பிளில் பார்த்தாலோ வந்து நம்ம வந்து அதெல்லாம் இண்டெக்ஸிங் வந்து நம்ம பண்ண முடியாது, டிஃபால்ட் இண்டெக்ஸிங்காக இருக்கும். டிக்ஷனரியில் நமக்கு என்ன அப்படின்னா அந்த இண்டெக்ஸிங் நம்ம கிரியேட் பண்ணுறது, அதைத்தான் நம்ம கீஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இட்லி அப்படிங்கிறது தான் வந்து இண்டெக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த 2.50 நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இட்லி அப்படிங்கிறத கீயை நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எந்த வேல்யூ கிடைக்கும். ஆனால் டிஃபால்ட்டாக லிஸ்ட்டு பைத்தானில் எப்படி இருக்கும் அப்படின்னா, தானாகவே எடுத்துக்கும், 0, 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸிங் நாம் பண்ணுறது தான், நாம் இண்டெக்ஸ் கொடுக்குறது பேர் தான் வந்து என்னென்னா டிக்ஷனரி. ஸோ இட்லி அப்படிங்கிறது தான் வந்து இங்கே இண்டெக்ஸ். ஸோ இங்கே தோசைங்கிறது தான் இண்டெக்ஸ். அதே போல் இங்கே 100 அப்படிங்கிறதும் இண்டெக்ஸ். நீங்கள் 100ங்கிறத ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்ன இருக்கோ அது வந்து நமக்கு வரும். இந்த கீஸ் வந்து யூனிக்காக இருக்கணும், ஆனால் இந்த வேல்யூஸ் வந்து யூனிக்காக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ வந்து நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது, இதுவே வந்து இங்கே இட்லியை நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம், இதே வந்து 100, 100ங்கிற நம்பரை ஆக்சஸ் பண்ணுறோம், அதுக்கான வேல்யூஸ் வந்து வருது. ஸோ இந்த கீஸ் வந்து யூனிக்காக இருக்கணும், இது வந்து யூனிக்காக இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ நான் உங்களுக்கு வந்து அதை செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மெனு அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரியை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த டிக்ஷனரியில் என்னென்ன வேணும் அப்படின்னா, ஸோ வந்து நான் இங்கே மெனு அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு மெனுக்கு வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் டிக்ஷனரியில் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இடது பக்கம் இருக்கிற ஒரு கீவேர்டு, அந்த கீவேர்டுக்கு பக்கத்தில் ஒரு கோலன், அது பக்கத்தில் ஒரு வேல்யூ. இது ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும் ஆல்ரெடி தெரியும் பைத்தானில். ஸோ நான் டபுள் கோட்ஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது நம்பருங்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். இது வந்து நம்பர். ஸோ செப்பரேட்டட் பை கமா, ஒன்றுக்கு ஒன்று நடுவில் கமாவாக இருக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து டிக்ஷனரி க்ரியேட் பண்ணணும். இது எப்படி பிரிண்ட் பண்ணணும், எப்படி இதை ஆக்சஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து யூஸ்வலாக நம்ம பைத்தான் ஸ்பேஸு அந்த ஃபைல் நேம் டாட் பையன் போட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதுவே வந்து பைத்தான் ஸ்பேஸ் மைனஸ் சாரி ஐஃபன் ஐ ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் கொடுத்தோன்னா இன்டராக்டிவ் பைத்தான் ஷெல் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ரன் ஆகிட்டு அட் த சேம் டைம் நமக்கு பைத்தான் ஷெல்குள்ளே நம்ம போவோம். இப்போ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு லிஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ லிஸ்ட்டு வந்து மெனு, அதாவது அந்த லிஸ்ட்டை நம்ம என்ன டிக்ஷனரியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து என்னென்னா மெனு, மெனுக்குள்ளே எனக்கு இப்போ எதை வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் சப்போஸ் 100 ஆக்சஸ் பண்ணேன்னா அதனுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. இல்லை எனக்கு இதுவே வந்து நான் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த கீயை அதை கொடுக்கணும். ஐஸ்கிரீம்ங்கிறது ஒரு கீ, அந்த வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா வந்து எனக்கு ஆக்சஸிங் வந்து ஆகுது. ஸோ ஒரு டிக்ஷனரி வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபர்தராக டிக்ஷனரியில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது.
அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.